வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரையோமசி நிகழ்ச்சியில் இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கோமாளி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கோமாளி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோவும் யோகி பாபுவும் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க. அங்கே ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோயின்கிட்ட லவ் சொல்கிறதுக்காக கையில் ஒரு சிலையோடு போய் அவங்களுக்கு கிஃப்டையும் கொடுத்துட்டு லவ் சொல்கிறாரு. அங்கே ஒரு ரோடு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஹீரோவுக்கு தலையில் அடிபட்டுருது. தலையில் அடிபட்ட ஹீரோ 16 வருஷம் கழித்து கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. 16 வருஷம் கழித்து இந்த ஊர் மாறி போயிருக்கு. நிறையா விஞ்ஞான வளர்ச்சியும் ஏற்பட்டு போயிருக்கு. செல்ஃபோனு, கம்ப்யூட்டர் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இந்த ஊர் மாறி போனதும் தெரியாமல் இந்த விஞ்ஞான வளர்ச்சியும் தெரியாத ஹீரோ அவருடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய கதை 2007 வெளிவந்த கிக்கின் இட் ஓல்டு ஸ்கூல் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்துடைய கதை தான். அந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோ ஒரு பிரேக் டான்ஸராக இருப்பார். அவருக்கும் தலையில் அடிபட்டுரும். தலையில் அடிபட்டவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார். கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு 20 வருஷம் கழிச்சு முடிச்சு பார்ப்பார். இதே மாதிரியான கால மாற்றமும் விஞ்ஞான வளர்ச்சியும் ஏற்பட்டு போயிருக்கும். அவரும் ஹீரோயினை பார்க்க தேடி போவார். இந்த ரெண்டு ஒத்துமையும் இந்த ரெண்டு படத்துலையுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கதை என்னுடைய கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் இன்னொருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அவருக்கும் இந்த படத்துக்கு என்ன ஒத்துமை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த கோமாளி படத்துக்கும் கிக்கின் இட் ஓல்டு ஸ்கூலுக்கும் பெரிய ஒத்துமை இருக்குது. கோமாளி படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபையும் ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரியே 16 வருஷம் கழித்து கண்ணை முடிச்சவன் இங்கே வந்த விஞ்ஞான வளர்ச்சியையும் கால மாற்றத்தையும் ஏற்றுக்க முடியாமல் அவன் படுற கஷ்டம் என்ன அப்படிங்கிற மாதிரியே இந்த படத்தை கொண்டு போயிருந்தால் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், பிகே படத்தில் ஒரு வேற்றுக்கிரக வாசி பூமிக்கு வந்துடுவான். அவன் இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியை பார்த்துட்டு, இங்கே இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு தோன்ற கேள்வியெல்லாம் கேட்பான். அதெல்லாம் பெரிய சட்டையராக இருக்கும், ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்திருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுவிட்டு செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கடன், சில பிரச்சனை, அப்புறம் இந்த வெள்ள பிரச்சனை, அப்புறம் பாரதி விலாஸ் படத்தில் மாதிரி இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இதெல்லாம் கொண்டு வந்து அப்புறம் கருத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படம் அங்கெல்லாம் இப்போ படுமொக்கே ஆகிப்போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃபையும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ரொம்பவே நல்ல படம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம், யோகி பாபுடைய காமெடி ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக இருந்தது இந்த படத்தில். கே.எஸ். ரவிக்குமார் ஒரு சின்ன வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் வருவாங்க. அந்த ஹீரோயினுக்கு இருக்கிற முக்கியத்துவம் கூட காஜல் அகர்வாலுக்கு இல்லை. இந்த படத்துக்கு எதுக்கு காஜல் அகர்வால் வந்தாங்கன்னு கூட தெரியல. இந்த படத்துக்கு இன்றைக்கி நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு. அது காரணம் இவங்க வெளியிட்ட ட்ரைலர் தான். அந்த ட்ரைலரில் கபாலியை வச்சு நல்லா கலாய்ச்சிருந்தாங்க, அது நல்லா ரீச் ஆகிருந்தது. ஆனால் படத்தில் போய் பார்த்தா அந்த சீன் இல்லை. ஒரு படத்தில் ஒரு சீனை கற்பனை பண்ணி அதை எடுக்க முடியலன்னா அது ஒரு கிரியேட்டருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். எடுத்த சீனை படத்தில் வைக்க முடியலன்னா அதை விட கஷ்டமாக இருக்கும். இந்த சீனை படத்தில் வைக்க முடியலையே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டால் கூட, இந்த கோமாளி 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் கழிச்சு படம் எடுத்தால் கூட அன்னைக்கு கூட அந்த சீனை எடுத்து வைக்கலாம். அன்றைக்கும் அது எவர்க்ரீன் சீன் தான். அன்றைக்கும் ஜனங்கள் கைக்குட்டி சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல எவர்க்ரீன் சீன் தான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபு நல்லாவே காமெடியாகவே இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபு அந்த கதை ஒரு நேர்கோட்டில் போகாமல் வேறு ஏதோ ரூட்டில் போய் குழம்பி போச்சு. அந்த போன ரூட்டாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல, சுவாரஸ்யமும் குறைஞ்சி போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரியே செகண்ட் ஹாஃப் இருந்ததுன்னா இந்த படத்தை ரொம்ப நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.